வெல்கம் டு இடெக் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட் இல்லாமல் எப்படி விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நெட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாவது சொல்லி அந்த அப்டேட் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் எல்லோரும் உங்கள் லேப்டாப்பில் பென்ட்ரைவ் மூலமா காப்பி பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்கள் பிசியை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விண்டோஸ் 10 எந்த வெர்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த வெர்ஷனுக்குரிய அப்டேட்டை மட்டும் எடுங்க. தப்பான வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பில் அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகாது. ஸோ உங்கள் விண்டோஸ் 10 என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வீடியோ எண்ட் ஆகும் போது ரன் கமெண்டில் வெர்ஷன் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் விண்டோஸ் 10 என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அந்த வெர்ஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி அந்த ஆஃப்லைன் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதை பார்ப்போம். நார்மலாக நம்ம அப்டேட் எப்படி பண்ணுவோம், செட்டிங்ஸில் போய்ட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் போவோம். அங்கே செக் ஃபார் அப்டேட் கொடுத்தனா இன்டர்நெட் இருந்தால் இன்டர்நெட் வழியாக அப்டேட் ஆகும். இது நார்மல் ப்ரொசீஜர். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆஃப்லைன் ஃபைலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். என்ன வெர்ஷனுங்கிறத முன்னாடியே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே 20.04 வெர்ஷனில் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். 20.04 அப்டேட் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். microsoft.com விண்டோஸ் ரிலீஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட்டோட லேட்டஸ்ட் நம்பர் வந்து காமிக்கும். KB 4557957 காமிக்குதா? ஸோ அதான் லேட்டஸ்ட். என்ன வெர்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.04. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெர்ஷனுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு வெர்ஷனுக்குரிய லேட்டஸ்ட் அப்டேட் நம்பரையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 20.04 அப்படிங்கிற விண்டோஸ் 10 வெர்ஷனுக்குரிய அப்டேட் நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இது June 9 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணி கேட்லாக் அப்டேட் அப்படிங்கிற நேம் டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே மைக்ரோசாஃப்ட் அப்டேட் கேட்லாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த கேட்லாக் வெப்சைட் பேஜுக்குள்ளே ரைட் சைடில் சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் காப்பி பண்ண அப்டேட் நம்பரை பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. இங்கே அப்டேட் 5 types கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64-bit வெர்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வரில் ஆம் ப்ராசஸருக்குரிய வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெறும் ஆம் 64 ப்ராசஸருக்குரிய வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 64-bit வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்டோஸ் 10 32-bit வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய லேப்டாப்பில் 64-bit இருக்கிறனால நான் 64-bit வெர்ஷனை வந்து என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே கீழே இருக்க ப்ளூ கலர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆன ஃபைல் எங்கே இருக்கும், நம்ம மை கம்ப்யூட்டரில் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும், அதை போய் நான் படுக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட அந்த ஆஃப்லைன் ஃபைல். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பென்ட்ரில் வாங்கி உங்கள் லேப்டாப்பில் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பிசி வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது என்ன காமிக்கணும், நான் ஆல்ரெடி அப்டேட்டில் தான் இருக்கேன், அதனால் இது அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஸோ அதனால் நான் ஓகே கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட இன்டர்நெட் ஆஃப்லைன் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். சர்ச் பாக்ஸில் போய்ட்டு இந்த ரன் கமெண்டில் வின்வேர் விண்டோஸ் வெர்ஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் வின்வேர் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கேன். இதில் என்னோடய வெர்ஷன் நேம் வெர்ஷன் 20.04, அப்புறம் ஃபைனலாக 0.329 அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் நம்பரும் காமிக்கும். ஸோ இந்த அப்டேட் நம்பரை வச்சு நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இருக்கீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Thank you.